யாத்ராவின் மாபெரும் மலிவு விற்பனை. நவீன டிசைன் நாகரீக புடவைகள் நவம்பர் 3 60 நவம்பர் 8-9 வில்மோ 11 லவுசான் ஆகிய இடங்களில். யாத்ராவின் மாபெரும் மலிவு விற்பனை. வணக்கம். இன்றும் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாக இருக்கும் முக்கிய பிரதான தலைப்புச் செய்திகள் என்னவென்பதனை பார்க்கும் சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று 2019 நவம்பர் மாதம் 6 புதன்கிழமை மலர்ந்திருக்கும் இதனால் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்ப்போம். கேஸ் இங்கேன் பேக்கரி தாகக வடனஹ பேக்கரி ஹிமியான்கே சங்கமேக்கியா என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எரிவாயு தட்டுப்பாடின் காரணமாக பேக்கரி 1000 அதிகமான பேக்கரிகளின் வேலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பேக்கரி உற்பத்திகள் தயாரிப்பதற்காக கஷ்டப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பேக்கரி உடைமையாளர்களின் சங்கம் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தனது பிரதான செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றது. சுமார் 750 முதல் 1000 வரையிலான இந்த பேக்கரி உணவு தயாரிப்பாளர்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் கடந்த வார இறுதியில் வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வரப்படும் ஒரு எரிவாயு தாங்கிய கப்பல் இலங்கைக்கு வந்தடையும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுவரையிலும் அந்த கப்பல் வராத காரணத்தினால் கேஸ் தட்டுப்பாடு, அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டு செல்வதாக லங்கா தீப பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதே போல மிலேனியம் கிவிசுமட்ட அத்சான் கிரிம ஜனாதிபதி வர்ணின் பசுவ என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரஜய தீர்ணயக்கராய் மிலேனியம் சேலஞ்சர்ஸ் ஒப்பந்தத்தில் கைச்சா தேடுவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து அதன் பின்னர் இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சந்திரகாகி ரஸ்மி மட்டகிய சங்விதாயக்கின் வேணுவட்டு அலுத் அய ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷம் மத்தியம காரக சபாவக்கியாய் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஏற்பாட்டினால் நாங்கள் ஸ்ரீலங்கா என்று குறிப்பிட்டு நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு சம்மேளனத்திற்கு சென்றிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்துவர்கள் அனைவரது அங்கத்துவம் குறித்து தற்போது பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது குறித்து தீர்மானங்கள் எதிர்வரும் காலங்களில் எட்டப்படும் என்றும் அதற்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் கூட மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல அந்த தொகுதி அமைப்பாளர்கள் சந்திரகா குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதியின் அந்த சம்மேளனத்திற்கு சென்றிருந்த தொகுதி அமைப்பாளர்கள் பதிலாக மேலதிக தொகுதி அமைப்பாளர்களை நியமிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்திருப்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை தனது பிரதான செய்திகளில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் டெய்லி மிரர் பத்திரிகையை பார்ப்போம். சஜின் வாஸ் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் டெத் த்ரெட் டு ஹிம் அண்ட் ஃபேமிலி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் வெளிவகார அமைச்சின் மேற்பார்வை நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய சஜின் பாஸ் குணவர்தனவுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் கொலை மிரட்டல்கள் இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சேஸ் எம்ஆர் ஹேட் டோல்ட் அனதர் எஸ்எல்பிபி எம்பி தட் சஜின் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வில் பி கில்டு இஃப் ஹீ கண்டினியூட் டு சப்போர்ட் சஜித் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு தொடர்ந்தும் இவர் ஆதரவு வழங்கி வந்தால் இவரையும் இவருடைய குடும்பத்தினரையும் கொலை செய்வதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவல் தமக்கு வந்திருப்பதாகவும் இது குறித்து தாம் புகார் கொடுத்திருப்பதாகவும் சஜின் வாஸ் குணவர்தன குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவல் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து திவைன பத்திரிகையை பார்ப்போம். மிலேனியம் கிவிசும எப்பா உடுதும்புர காஷ்ய பஹிமியோ மாராந்திக உபவாசேக என்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிலேனியம் சேலஞ்சர்ஸ் ஒப்பந்தம் நாட்டுக்கு தேவையில்லை என்று கூறி உடுதும்புர காஷ்யப்ப ஹிமியோ என்ற தேரர் தற்பொழுது ஒரு போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம் இவர் ஆரம்பித்திருந்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை.
கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இவர் தன்னுடைய இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்து அது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை ஒதுக்கிக் கொள்ளும் வரை தாம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என காஷ்யப்ப தேரர் குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவல் திவேன பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சந்திரிகா சஹா வெல்கமகன தீரணிய சந்தேன் பசுவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ மத்தியமகாரக சபாவீதி தீரணையவை என்று குறிப்பிடப்படுகின்றது. சந்திரிகா குமாரதுங்க அதே போல குமார வெல்கம ஆகியோர் தொடர்பிலான தீர்மானம் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வர்ணிய நிமவனத்தேக் மிலேனியம் கிவிசுமாத் சான்கரான் அமதி பாட்டலி சாம்பிக்க ரணபக்க என்று மற்றொரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரையிலும் மிலேனியம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப் போவதில்லை என அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணபக்க தெரிவித்திருக்கும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல நேற்றைய தினம் கொழும்பு சுகத்தாச உள்ளக அரங்கில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். கோட்டாபேட்ட வடா சஜித்கே பிரதிபாத்தி ஹொந்தாய் என்று குறிப்பிட்டிருந்தார். கோட்டாபே ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை விட சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனம் சிறந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அங்கு அவர் விசேடமாக ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். ஆனால் இவருடைய இந்த விஞ்ஞாபனம் நன்றாக இருந்தாலும் அவற்றை அவர் நிறைவேற்றுவார் என்று தமக்கு சான்று வழங்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் 2015 ஒருவர் தொடர்பாக சான்று வழங்கி தற்போது அவர் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு என்ன செய்தார் என்ற திட்டவட்டங்களோடு கூறியிருந்தார். அதே போல அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி இருந்தார். எனவே தாம் மக்களிடம் அடிபடாமல் தப்பித்திருப்பது போதும் என்று கூட அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கூட்டத்தின் போது. அதனைத் தொடர்ந்து நாம் மௌபிம பத்திரிகையை பார்ப்போம். மௌபிம பத்திரிகையிலும் கூட அதே தகவல் தான் பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிலேனியம் கிவிசுமட்ட இறைவு உடுதும்பர காஷ்யப்ப ஹிமி சட்டநட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிலேனியம் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடுதும்பர காஷ்யப்ப ஹிமி என்ற தேரர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். கிவிசும அவலாங்கு கர்ணத்தோரு மாராந்திக உபவாசியாக் அந்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்படும் வரையிலும் அவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல சந்திரிகாகே சமுல் ஒட்டகிய ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ சங்விதாயகின் தொட்டு சந்திரிகா கன தீந்துவ சந்தேன் பசு என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சந்திரிகா அம்மையாரின் அந்த சம்மேளனத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆசன தொகுதி அமைப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதியவர்களை நியமிப்பதற்கு தீர்மானம் சந்திரிகா தொடர்பான தீர்மானம் தேர்தலின் பின்னர் என்று தயாசிறி ஜெயசேகர குறிப்பிடும் ஒரு தகவல் இன்றைய மௌபிம பத்திரிகையை வெளியிட்டிருக்கின்றது. எக்ஸா ஜாதிக பக்ஷின் இலங்கை தமிழரசு கட்சி பக்ஷய மந்திரி வருண் சல்லிவலட்ட அராங் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மூலம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வட மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். அது குறித்து இன்றைய மௌபிம பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதே போல வியாஸ்தா வகானக்கியமின் சஜித் திமல ஜனதா வகே எஸ்பிஹிதான் ஹதனவா என்று மற்றொரு தகவல் அரசியல் அமைப்பு தொடர்பாக குறிப்பிட்டு தமிழ் மக்களின் கண்களை துடைப்பதற்கு சஜித் பிரேமதாச முயற்சி செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் ஒரு வீடியோ காட்சியை உங்களுக்காக வழங்குவதற்கு இருக்கின்றோம். நேற்று முன்தினம் மன்னார் பகுதியில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்தினை நாம் தற்பொழுது உங்களுக்கு வீடியோ காட்சியாக வழங்குகின்றோம். ஆகவே தமிழ் மக்களுடைய கோரிக்கை 13 கோரிக்கையை வைக்காமல் விட்டுவிட்டு என்ன கோரிக்கை அடிப்படையில் இப்பொழுது ஆதரவு வழங்குகிறீர்கள்? நாங்கள் பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் தேர்தல் அறிக்கையையும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவையும் அதே போல புதிய ஜனநாயக முன்னணி சஜித் பிரேமதாஸ் அவருடைய அணியினுடைய தேர்தல் அறிக்கையையும் பார்த்துவிட்டு வேண்டுமென்றால் இவர்கள் அனுரகுமார் துஷாநாயக்காவினுடைய
தேசிய மக்கள் சக்தி தேசிய அந்த அறிக்கையும் பார்த்திருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். தாங்களுடைய முடிவை வெளியிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் தமிழ் மக்கள் சார்பிலே பொது வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கக்கூடிய என்னுடன் நீங்களே கலந்து ஆலோசிக்கவில்லை. தமிழென்ற காரணத்தால் தான் நீங்கள் கதைக்கு பேசவில்லையா? இறுதியாக இன்றைய அருண பத்திரிகையை பார்ப்போம். அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மிலேனியம் சேலஞ்சஸ் கிவிசுமா அத்சான் கிரிம சாந்தையின் பசுவ என்றும் மிலேனியம் சேலஞ்சஸ் கிவிசுமா வஹா அத்திட்டுவான் உடுதும் பிரகாஷ பெஹிமியோ உபவாசயக்க என்றும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிலேனியம் சேலஞ்சஸ் என்ற அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கும். அதேபோலே அந்த ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து உடுதும்பர காஷ்யபஹிமி என்ற ஒரு பிக்கு இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதும் அதனை உடனடியாக நிறுத்துமாறு கோத்தபாய ராஜபக்ஷ கேட்டிருப்பதும் இன்றைய அருண பத்திரிகையில் முக்கிய செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல்களுடன் இன்றைய சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நாளையும் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.